உலகிற்கு உணவளிக்கும் உழவர் சமுதாயத்திற்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பெண்டி ஃப்ரூட் போரருடைய இன்டிகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தான். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம பிளான் டாக்டர் தமிழ் சேனலை பார்க்குறீங்களா, நம்ம பிளான் டாக்டர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஃபர எஃபர்ட்ஸ் உங்களை சீக்கிரமாக வந்து ரீச் ஆகும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வெண்டை காய்த்துளப்பனுடைய சயின்டிஃபிக் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெலிகோப்ரா ஆர்மிஜரா. இது லெபிடாப்டன் ஆட்ரஸ் சேர்ந்த இன்செக்ட்டுங்க. இது வேறு என்னென்ன பெயரில் வந்து அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, படைப்புழு, அமெரிக்கன் படைப்புழு, ஆப்ரிக்கன் படைப்புழு, பாட் போரர், இதுமாரி நிறைய பெயரில் வந்து இந்த வெண்டை காய்த்துளைப்பான் வந்து அழைக்கப்படுதுங்க. இது வெண்டையை தவிர்த்து வேறு எந்தெந்த பெயரில் வந்து பாதிப்பு ஏற்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளம், பருத்தி, தக்காளி, சோயா மொச்சை, மணிலா மற்றும் உருளைக்கிழங்கு, இது போல் உலகத்தில் பெரும்பான்மையான பயிரில் வந்து பெரிய அளவு சேதத்தை வந்து இந்த வெண்டை காய்த்துளைப்பான், அதாவது ஹெலிகோப்ரா ஆர்மிஜரான், இந்த படைப்புழு வந்து ஏற்படுத்துங்க. அடுத்தது இதோடைய லைஃப் சைக்கிளை பற்றி பார்க்கலாம். வாங்க, லைஃப் சைக்கிளை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்துப்பூச்சி. அந்துப்பூச்சி வந்து முட்டையிடும், முட்டையிலேருந்து புழு வெளியே வரும், புழு வந்து பின்பு கூட்டுப்புழுவாக மாறி, பின்பு கூட்டுப்புழு வந்து அந்துப்பூச்சியாக மாறும். இதுமாரி இதோடைய லைஃப் சைக்கிள் வந்து கண்டினியூஸாக நடைபெறுங்க. அடுத்தது இது எப்படி அடையாளம் காணலாம்னு பார்க்கலாம். அந்துப்பூச்சி, பெண் அந்துப்பூச்சி வெளிர் பழுப்பு நிறத்திலும், ஆண் அந்துப்பூச்சி வெளிர் பச்சை நிறத்திலும் காணப்படும். முன்றக்கேல் பார்த்திங்கன்னா வி வடிவில் ஒரு கோடு வந்து காணப்படும். முட்டை பார்த்திங்கன்னா, பெண் அந்துப்பூச்சியானது இளம் இலைகளின் மேலே சொர சொரப்பான வெந்நீரை தனித்தனியாக முட்டைகளை இடுங்க, குவியலாகிடாது. அடுத்தது புழுப்பருவம். இந்த புழுப்பருவம் தான் பயிர்களை தாக்கி அதிக பாதிப்பை விவசாயிகளுக்கு ஏற்படுத்துங்க. முட்டையிலிருந்து வெளிவந்த புழுவானது இளம் பழுப்பு நிறத்தில் காணப்படுங்க, அதாவது பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும். அது மேலே பார்த்திங்கன்னா ஆங்காங்கே கருப்பு நிற புள்ளிகளுடனும் சிறிய சிறிதாக ரோமங்கள் காணப்படும். அடுத்தது புழுவானது பச்சை நிறமாக காணப்படுங்க. முதிர்ச்சியான பச்சை புழு உடம்பில் பார்த்திங்கன்னா பக்கவாட்டில் இரண்டு சாம்பல் கோடுகள் இருக்குங்க. அடுத்தது இந்த பச்சை புழுவானது சிறிது சிறிதாக மறுபடியும் பழுப்பு நிறமாகவே மாறிடுங்க. அடுத்தது கூட்டுப்புழு. பியூபாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து சாயலில் தாங்க இருக்கும், ப்ரௌன் கலர் பியூபாவாக காணப்படுங்க. அடுத்தது நம்ம சிம்டம்ஸை பற்றி பார்க்கலாம். வாங்க, சிம்டம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதோடைய லார்வல் ஸ்டேஜ் தான் அதிக அளவில் நம்மளுக்கு சிம்டம்ஸ் ஏற்படுத்துது. முட்டையிலிருந்து வெளிவந்த இளம்புழுகள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இளம் இலைகளையும் சிறிது சிறிதாக வளர்ச்சி அடையும் போது காய்களினுடைய திசுகளையும் சுரண்டி ஒன்றுங்க. அடுத்தது இதோடைய முதிர்ச்சி பருவத்தில் பார்த்தீங்கன்னா, காய்க்கில் வந்து துளையிட்டு இதோடைய தலையை உள்ளே விட்டு அந்த காய் உள்ளே இருக்கிற விதை மற்றும் உள்திசுகளை வந்து உண்டுங்க. படிப்படியாக ஒரு சில புழுக்கள் வந்து காய்க்கள் உள்ளேயே போயிட்டு சிம்டம்ஸ் வந்து ஏற்படுத்துங்க. அடுத்தது நம்ம இதோடைய மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸை பற்றி பார்க்கலாம். வாங்க, பாதிக்கப்பட்ட காய்கள் மற்றும் புழுக்களை சேகரித்து அழிப்பதன் மூலமாக இதனை கட்டுப்படுத்தலாம். அடுத்தது, வயல் மற்றும் பருப்புகளை களையில்லாமல் சுத்தமாக வைத்திருப்பதாலும் வெண்டை காய்த்துளைப்பானை கட்டுப்படுத்தலாம். வெண்டையை தொடர்ந்து ஒரே நிலத்தில் பயிரிடாமல் பயிர் சுழற்சியை மேற்கொள்வதன் மூலமாகவும் இதனை கட்டுப்படுத்தலாம். அடுத்தது, நீங்கள் மக்காச்சோள பயிரை கவர்ச்சி பயிராக வரப்புகளை நீங்கள் சாகுபடி செய்யும் போது இந்த வெண்டை காய்த்துளைப்பானை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். அடுத்தது, நீங்கள் இதற்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களான அர்கா அனாமிகா மற்றும் சாபாஸ் பாரி போன்ற ரகங்களை பயிரிடுவதால் இதனை கட்டுப்படுத்தலாம். இரவு நேரங்களில் விளக்கு பொறிகளை எரிய விடுவதால் அந்துப்பூச்சிகளை கவர்ந்தழிக்கலாம். இனக்கவர்ச்சி பொறிகளை 8:15 என்ற அளவில் பயன்படுத்துவதால் ஆண் அந்துப்பூச்சிகளை கவர்ந்தழிக்கலாம். இனக்கவர்ச்சி பொறியில் எலி லுயிர் லுயிர்களை பயன்படுத்த வேண்டும். உயிரியல் முறை கட்டுப்பாடாக 6 ட்ரைகோகெருமா கைலோனி முட்டை ஒட்டுண்ணியை 8:50 என்ற அளவில் விட வேண்டும். அடுத்தது, HANPB வைரஸை பருத்தி எண்ணெயுடன் கலந்து தெளிப்பதால் இதனை கட்டுப்படுத்தலாம். அல்லது பேசிலஸ் துரிஞ்சான்சிஸ் பாக்டீரியாவை 2 ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிப்பதன் மூலமாக கட்டுப்படுத்தலாம். அல்லது வேப்ப எண்ணெயை 5% கரைச்சலை தெளிப்பதாலும் கட்டுப்படுத்தலாம். அடுத்தது ரசாயன முறையை பற்றி பார்ப்போம். வாருங்கள், நீங்கள் வீட்டுக்காக வெண்டைக்காயை கிச்சன் கார்டன் அல்லது டெரஸ் கார்டனில் க்ரோ பண்ணும்போது இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், அந்த ஆர்கானிக் மெத்தடையை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வெண்டைக்காயை லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறீங்கன்னா,
அசாரிடாக்டின் 5% மருந்தினை தெளிக்கலாம். அல்லது கார்பிரல் 50 WP 2 கிராம் மருந்தினை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். ரசாயன முறையை பொறுத்தவரையில் காய்கள் வளர்வதற்கு முன்பாகவே தெளிக்க வேண்டும். காய்கள் இருக்கும் பொழுதோ அல்லது பறிப்பதற்கு ஒரு நாட்கள் முன்போ தெளிப்பது தவிர்க்க வேண்டும். இதுபோல் நிறைய அக்ரிகல்ச்சர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் agri.vosana ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதோட இப்போ நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க பிளான் டாக்டர் தமிழ் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோவுடைய ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோ தான் தமிழ்லேயே ஹெலிகாப்டரோ ஆர்மிஜரோடைய எக்ஸ்பிளைனான வீடியோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனவே இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிளான் டாக்டர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போடுங்க. நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கோபி, BSc ஆனர்ஸ் ஹார்டிகல்ச்சர்.